வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன சமையல் நீங்க வீட்டில்? அதான் சொன்ன இல்லையா, ஒரு 100 ரூபாய்க்கு பச்சை நெத்திலி கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க வச்சுருக்கேன். தேங்காய் பாறை ஒரு 100 ரூபாய்க்கு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாமா? என்ன பண்ணுறாங்க? அங்கே இன்னும் தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? வா, வெயிட்டிங் வெயிட்டிங். சாப்பாடு வைக்க போறியா? சரி சரி, வா வா. இப்போ சாப்பாடு வைக்க போகிறாங்க. சாப்பாடு வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அவங்க? அவங்க வாயில் சொல்லட்டும். நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு முட்டை ஆம்லெட் மேட்ரு ஓவர். நான் வந்து மீன் ஏன் சாப்பிட மாட்டேங்கன்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்கள். நாய் மீன் சாப்பிட்றதில்ல. அவருக்கு சின்ன வயசில் தொண்டையில் வந்து குத்திக்குச்சு, அதுலேருந்து அவருக்கு பயம். அவர் வந்து மீன் சுத்தமாக சாப்பிடவே மாட்டார். எங்களுக்காக தான் வாங்குவார், எனக்கு பையனுக்காக தான். எங்க ஏதோ சொல்ல வர்றாரு அவர் தான். எனக்காக மட்டும்தான் உங்களுக்கு இல்ல, நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். என்ன பேச வைக்கிறாங்க? வேலை வந்து டயர்டு. அவங்களாலையும் பேச முடியல, என்னாலையும் பேச முடியல. குயிக்கா ஒன்று பண்ணணும் இல்லையா, அதை பண்ண போறாங்க. கரெக்டாக நான் சொன்னது. சரி, இன்னைக்கு சப்போஸ் சில சமயம் லேட்டாக வரப்போ என் பையன் எங்கள் அப்பாவுக்கும் தம்பிக்கும் டிஃபன் வாங்கி தந்துடுவான். அதே மாதிரி தந்து முடிச்சுட்டா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. கீழே போய் பார்த்தேன். சரி, மூச்சு இருந்தால் அவங்ககிட்ட பேசலாம்னு பார்த்தேன். சரி, தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணணும்னு அப்படியே விட்டுட்டேன். என்ன கட் பண்ணுறேன்? வெங்காயம். என்ன இல்லை, என்ன கட் பண்ண? வெங்காயம் தான், வேற என்ன? வெங்காயம் எத்தனை வெங்காயம் எங்க தக்காளி சொல்லவே இல்லையே. இது இன்கிரீடியன்ஸ் காட்டுறப்ப சொல்றேன். ஓ, இன்கிரீடியன்ஸ் காட்டுறப்ப சொல்றாங்க. வெறுப்பத்தலாம் பார்த்தா முடிய மாட்டேங்குது. வெறுப்பத்தலாமா, ப்ராங்க் பண்ணலாமா, ரெக்கார்டு தான் இல்லையான்னு தெரியாது உங்களுக்கு. ரைட், ஓகே. நெத்திலி குழம்புக்கு இன்கிரீடியன்ஸ், இதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், அவ்வளோதான். போதுமா? அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. ரைட், ஓகே. மிக்க செஞ்சுலாம் நான் கொஞ்சம் குழம்பு தான் செய்ய போகிறேன். ஏன்னா நாளைக்கு நாளும் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன், இவரும் சாப்பிட மாட்டார். அது வந்து அவருக்கு இப்போ எப்பயாச்சும் குழம்பு ஊற்றிப்பார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ. நாளைக்கு வந்து அந்த மீன் ஸ்மெல் மேபி நெக்ஸ்ட் டே தான் நல்லா இருக்கும். அவருக்கு சுத்தமாக பிடிக்காது, பிடிக்காது, மீன் பிடிக்காது. சாப்பிட மாட்டேன் நாளைக்கு. கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன். அதை பார்த்து தீங்கிற போது இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. ஆ, ரெடி. என்ன பண்ண சொல்லு. முதல்ல கடாய் வைக்கணும், அடுப்பு ஆஃப் பண்ணணும். இல்லை இல்லை. ஆ, ஏன் அடுப்பு ஆஃப் பண்ணணும்? ஆன் பண்ண சொல்லு. நான் அப்படியே சொல்லுவேன். நான் பேசுறேன், உங்களுக்கும் வருது, இதுக்கும் வருது. பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். தமிழன் பேசிருந்தா இருப்பான். பேசலன்னா அவ்வளவுதான். நான் பேசலாம் செத்துருவேன். இது பேசலாம் செத்துவாங்க. இவங்க பேசவே மாட்டாங்க. இப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது வந்து ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் தான் பேசணும், ரெண்டு பேர் பேசணும்னா அவ்வளவுதான். அது வீடா இருக்காது. அதனால மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லயுமே வந்து ஒருத்தவங்க நல்லா பேசுறவங்களா இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. எல்லார் வீட்லயுமே நீங்களே கூட நீங்க பாருங்க, எல்லார் வீட்லயுமே ரெண்டு பேருமே வந்து பேசுற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் பேசினா ஒருத்தர் பேசாத மாதிரி கேரக்டர் தான் எல்லாருக்குமே அமையும். அந்த பாரு, என்ன டைவர்ட் பண்ணிட்டே இருக்காரு. கரண்டி எடுக்க வைக்க, எடுத்துக்கோ. என்ன கொதிச்சிருச்சு?
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு, இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் போடுவோம். கடுகு வந்து எல்லாமே கொதிக்கட்டும், வெடிக்கட்டும். போட்டு போதுங்க வெந்தயம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டேன். வதங்கறதுக்கு கொஞ்சம் சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து குழம்பு எல்லா குழம்புக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிங்கனாவே வந்து கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் இது மூணுமே வந்து சேர்த்தாவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து பூண்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா அது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். இன்னும் ஏதோ சொல்ல வந்து எப்படி ஒன்று வேலை இப்போ வேலை இப்போ இல்லை நான் கேட்குறேன். இப்போ வந்து மீன் குழம்பு டேஸ்டா கறி குழம்பு டேஸ்டா? எனக்கு வந்து மீன் குழம்பு தான் பிடிக்கும். எனக்கு கறி குழம்பு தான் பிடிக்கும். அதனால தான் எப்பவுமே வந்து சிக்கன் மட்டன் தான். எனக்கு வந்து சிக்கன் மட்டனு ஃபிஷ்ஷு எல்லாத்தை விட வெஜிடேரியன் தான் பிடிக்கும். பட் நான்வெஜ்ஜில் வந்து எனக்கு மீன் மீன்னா உங்களை அவ்வளோ உயிர். உங்களுக்கு மீன் உயிர், எனக்கு மீன்னா பிடிக்காது பிடிக்காது. மிளகாத்தூள் தடவி உப்பு போட்டா எப்படி இருக்கும்? மாங்கன்னா அவ்வளவு உயிரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் பிடிக்கும்ல. ஆ நான் சாப்பிட்றேன் மாங்காய், மாங்காய் சாப்பிட்றேன். அது மாங்காய்னா அவ்வளோ பிடிக்காது. அப்பா இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருக்குது. லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். பட் இப்போது வந்துங்கிறப்பவே போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். எட்டி கொத்த கூட தப்பா? இல்லை இல்லை, ஒன்றும் தப்பு இல்லையே. அவன் பார்த்தேன் முடியல. இல்லை அவ்வளோ பயம், அந்த பயம் பரி மஞ்சத்தூர் போன வதங்கட்டும். எங்கள் சோ மதுரை நான் சொல்லுவேன் மஞ்சத்தூர் போடணும் உப்பு போடணும். என்ன என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு மீன் குழம்பு செய்ய தெரிஞ்சாலும் செய்ய பிடிக்காது. ஏன் நான் சாப்பிட்டாதே எனக்கு வரேன். நம்மளுக்கு முட்டை ஆம்லெட் தான். ஆக்சுவலாக அவருக்கு வந்து எங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே எல்லாமே குக்கிங் எல்லாமே தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறமா வந்து நல்லா அதுக்கப்புறம் பண்ண பண்ண அவருக்கு வந்து எல்லா டிஷ்ஷுமே செய்ய தெரியும். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் டிஃபன் ஐட்டம் எல்லாமே செய்ய தெரியும் அவருக்கு. என்னை விட நல்லா டேஸ்ட்டாக சமைப்பார். என்னதான் சமைச்சாலும் வீட்டில் லேடிஸ் சமைச்சா நல்லாயிருக்கும், கல்யாணத்தில் ஹோட்டலில் ஜென்ஸ் சமைச்சா நல்லாயிருக்கும். அதுதான் உண்மை. பட் எங்கள் வீட்டில் மறுபடியும் கமெண்ட்ல கேட்குறாங்க ஏன் ஒய்ஃப் சமைக்கிறது இல்லை, ஏன் ஒய்ஃப் சமைக்கிறது இல்லைன்ட்டு. அவங்க சாட்டர்டே சண்டே அவங்க பொண்ணு சொல்லி பதில் சொல்லு. சமைப்பேன் சொல்லிட்டேன். அவங்களும் வேலைக்கு போகிறவங்க, நானும் வேலைக்கு போகிறவன், ரெண்டு பேரும் மாறி மாறி சமைக்கணும். அதுதான் ஓகேவா சொல்லிட்டேன். இன்னும் கூட ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்து சொல்லு. அதுதானே சப்போஸ் இவங்க லேட்டாக நான் சீக்கிரம் வந்துட்டா நான் செய்வேன், இவங்க சீக்கிரம் வந்துட்டா இவங்க செய்வாங்க. வதங்குதான் நல்லா நல்லா வதங்குது. நம்மளும் நல்லா வதங்குறோம். ரொம்ப ஆனால் தாங்க முடியல. ஓ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கேன். ஆ அப்புறம் வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூன்? மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன். ஒன்று ரெண்டு மூணு போதுமா? மூணு ஸ்பூன் போடுறோம். ஃபுல்லாக போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றி நிறையவே கொஞ்சம் ஊற்றணும். இன்னைக்காக நான் பூண்டு ரசம் பண்ணேன், என்ன செஞ்சு பார்த்தீங்களா?
நிறைய பேர் கிட்ட கூண்டரை செய்ய என்ன பண்றது எப்படி பண்ணுதுன்ட்டு இன்னைக்கு மார்னிங் வீடியோ நான் போட்டேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. ஓகே, அதான் சொன்னேன் இல்லையா, வீடே வாசனையா இருக்கும், சாப்பிட்டு போனா ஆஃபீஸே வேற லெவல்ல இருக்கும். உப்பு போட போறியா? வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மூணு நிறைய போட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, கரெக்டா தான் போட்டுருக்கேன். ஸோ தெரிய, எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து கல்லுப்பு வந்து ஸ்பூன்ல எல்லாம் அளவு தெரியும், கையில தான் அளவு தெரியும். கையில கரெக்டா போட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த சால்ட் இருக்குல்ல, சால்ட் உப்பு வந்து எனக்கு அளவே தெரியாது, கல் உப்பு மட்டும்தான் எனக்கு அளவே தெரியும். பார்த்துங்க, அவங்க அம்மா இப்படி வளர்த்துருக்காங்க, உங்கள் அம்மா வீடியோ பார்த்துட்டுருக்காங்க. மாமியாரே, சால்ட் உப்பு அளவு தெரியாதான், கல் உப்பு அளவு தெரியுமா? இன்னும் சமையல் கட்டந்துருக்கீங்க. எங்கள் அம்மாவை இவர் வந்து மாமியாரெலாம் கூப்பிட மாட்டார், அக்கா தான். அக்கா தான் கூட, அக்கானு தான் எப்போவுமே கூப்பிடுவார். சும்மா உங்களுக்கு வசம் மாமியாருன்னு அப்போ மேலே வந்து இப்போ வரைக்கும் அக்கான்னு தான் கூடுவேன், அக்கான்னு தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து தூரத்து சொந்தம் அப்படிதானே, மேரேஜ் ஆக முடியாது. தூரத்து சொந்தம், தூரத்து சொந்தம் கிடையாது, நெருங்கிய சொந்தம் தான். அது எப்படி சொல்லுவாங்க, பார்த்தது இல்லை சின்ன வயசுல, இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஒரு தடவை கூட நான் இவரை பார்த்தது கிடையாது. எங்கள் தாய் மாமா இருக்கார் இல்லையா, எங்கள் அம்மாவோட அண்ணா வந்து இவங்களோட சிஸ்டர் தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் நெருங்கிய சொந்தம் தான், பட் நாங்கள் வந்து பார்த்தது கிடையாது, மீட் பண்ணது கிடையாது, எங்களை தெரியாது. பட் ரிலேஷன் தான் நாங்கள் ரெண்டு பேரும், ரிலேஷன் தான். மேரேஜ் அப்போ தான் தெரியும் ரிலேஷன்ட்டு, இல்லை அது மாதிரி தெரிஞ்சிருந்தால எல்லாமே தெரியவே தெரியும். தெரிஞ்சிருந்தா சைட் வச்சிருப்பேன் அப்படின்னு வெக்க வந்துருச்சு. இல்லை கிடையாது, இப்போ நாங்கள் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஏ, மேரேஜ் முன்னாடி பார்த்துல, என்கேஜ்மெண்ட் அப்போ பார்த்தேன். என்கேஜ்மெண்ட் அப்போ பார்த்தேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், மீன் வறுக்க போறியா? அது குழம்பு ஆவறதுக்குள்ள இது ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பாருங்க தேங்காய் பாறை. இது ஆக்சுவலாக வந்து மீன் பத்த பத்தியா இருக்கு இல்லையா, என்னென்ன பண்ணுன்னா சொல்லுங்க. நீ சொல்லு, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த படத்துல ஒரு மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு, ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, அப்புறம் வந்து கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது ஒரு கால் ஸ்பூனாக அரை ஸ்பூனாக போட்டுங்க. அப்படி போட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதில் ஒட்டாது, அப்படியே நல்லா முறு முறுன்னு வரும். அது போடனா இந்த இஞ்சி பூண்டு விழுதுனா அவங்க போயிட்டு கடையில் ஒட்டிக்கும், நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு போட்டு எடுக்கணும். ஸோ அது போடுறதில் அப்படியே லட்டு மாதிரி திரும்பி போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு போட்டுங்க, நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஆமாம், கொஞ்சமாக போட்டால் கரெக்டாக இருக்கும். ரைட், ஓகே. இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் வச்சுங்க, ஒருத்த படம் காமிக்கிறோம், போட போகிறாங்க. ஆ, மீன் கடலில் போட முடியா? ஏன்னா மீன் மாசம்லாம் பிடிக்கும், மீன் குழம்பு மட்டும்தான் சாப்பிடணும், அதுவும் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுவேன். மூணு கிலோ வாயில் வந்துச்சுன்னா செத்தே கொடுங்க நாங்கள். ஸோ மீன் வச்சுட்டாங்க, இவங்களுக்கு மீன் போடுறப்ப வாயில் எச்ச கொடுக்கும், அவ்வளோ ஒரு வெறி அவங்களுக்கு மீன்னா. நல்லா சரியாகுது, குழம்பு ஆயிடுச்சா? இப்போ வந்து நம்ம மிளகா தூள் வாசனை எல்லாமே இதை பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புளி, புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கை அவ்வளோ கேமரா ஆயிடுச்சுன்னா ஸ்டாண்ட் வைக்க சொல்கிறீங்க, ஸ்டாண்ட் வச்ச கூட ஸ்டாண்டை தூக்கி காமிக்கிறப்போ குழம்புல போய் ஃபோன் ஊந்துச்சு வச்சுக்க, அது ஒம்பது தான். ஃபோன் குழம்பாயிடும், அப்புறம் மீன் குழம்பு இல்லை, ஃபோன் குழம்பாயிடும். நான் இன்னும் சொல்கிறாங்க பாருங்க, ஹியூமரஸ் காமெடியாக காமெடி பண்ணுறாங்க. கொஞ்சம் சேர் முடியும், அஞ்சு ஆயிடுச்சா? புளி வந்து நான் புளி ஊற்றிட்டேன், இப்போ வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம், ஏன்னா மீன் வந்து சின்ன மீன் தானே, ஒரு செகண்டில், ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்துடும், அதோட கூட்டிலேயே கூட வந்துடும். ஸோ அதனால் வந்து குழம்பு கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நெத்தி மீன் குழம்பு பிடிக்கும், எத்தனை பேருக்கு கறி குழம்பு பிடிக்கும், சும்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஓட்டு ஜாஸ்தியாக என்னுடைய ஓட்டு ஜாஸ்தியான்னு பார்க்கலாம். அண்ணல் தாங்க ரெண்டு பேரானையும் இல்லை சம்மானம் ஆகிடுச்சா? சுத்தமாக பசி இல்லை உங்களுக்கு? எனக்கு பயங்கரமாக பசிக்குது. அதாவது சொன்னேன் இல்லையா, பசி வந்துச்சா தலைவலி வந்துடும்,
ஆனால் வேலையிலேருந்து வந்து செஞ்சு சாப்பிட்றது கடுப்பாக இருக்கும். நீங்கள் யாரா ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே நல்லாயிருக்கும். அந்த கொடுப்பில் தான் நான் உங்களுக்கு எனக்கு இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் நான் சீக்கிரம் தான் நான் செஞ்சு வச்சுருப்பேன். ரெண்டு பேர் லேட்டுனா என்ன, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற கூட ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் ஆகும். நீங்கள் எப்படி ஃப்ரீ ஆகும் பாருங்கள். மீன் குழம்பு பொசிஷன் எப்படி எப்படி தீர்ப்பு பாருங்க, எப்படி தீர்ப்பு போகிறாங்க பாருங்கள். நல்லா அந்த கான்ஃப்ளார் போட்டதால் முருமுருன்னு இருக்கும், அந்த இது மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். ஆக்சுவலாக ஒட்டாது, கடையில் ஒட்டாது, அதான் ரொம்பலாம் போட்டாதீங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சமாக ஒரு இதுக்காக, அதாவது திருப்பி போடுறப்ப ஈஸியாக இருக்கும்ல. இது காது கிட்ட போய் இது சத்தம் பிடிக்காது, இது சத்தம் பிடிக்காது நம்ம காது கிட்ட பேசினா அது வரலாம் இருக்கும். இந்த சத்தம் பிடிக்காது, காக்கா கத்தெல்லாம் பிடிக்காது, கா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சவுண்டு மட்டும்தான், சவுண்ட் அலர்ஜி. நான் சத்தமாக தான் பேசுவேன், இவங்க மொல்லமாக பேசுவாங்க. என்ன சொல்ல வரீங்க? ஒன்றுமே சொல்ல வரது. இவர் சொல்கிறார் இல்லையா, ஒரு ஒரு விதத்தில் நம்ம இது கொடுத்து வைக்கல, அது கொடுத்து வைக்கலன்னு நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்காததை நினச்சி நம்ம கொடுத்து வைக்கலன்னு வந்து நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு என்ன வந்து கிடைச்சிருக்கோ அதில் வந்து மேபி நம்மளுக்கு கிடைச்ச இந்த இந்த இது கூட நிறைய பேருக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அதை நினச்சி தான் சந்தோஷப்பட்டது. நம்ம இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதோட நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வந்து நம்ம ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டு அதை தான் லீட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. கரெக்டுங்களா? இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போது நம்ம இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு நம்ம வருத்தப்படுறதால ஒரு யூஸும் கிடையாது, நம்மளோட டென்ஷன் தான் ஆகும். அதனால் வந்து அதை விட்டுடணும். இது எதுக்கு அது எதுக்கு நம்ம யோசனை பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து இதாகிறதோட, கிடைக்காத நினச்சி நம்மளை கஷ்டப்பட்டு நம்ம டென்ஷன் ஆகிறதோட, கிடைச்சதை நினச்சிதுன்னா அந்த டென்ஷனாக இருக்காது நம்மளுக்கு. சரி, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது, இதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம நம்ம லைஃப் வந்து ரன் பண்ணுவோம். அதுதான் நான் எதுக்கு சத்தமாக பேசணும்னு சொல்லணும் சொல்லிட்டுங்களா? ஆ, சொல்லுங்கள். எங்கள் அப்பா கிட்டே பேசி பேசி சத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ நகரம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா காது கேட்காது. அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சான்னு வழிக்கு வந்துச்சான்னு கேட்பார். அவர் என்ன பண்ணுறது சொல்லுங்க. கத்தி 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 ஆஃபீஸ்லேயும் கத்தி பழக்கமாயிடுச்சு. வீட்டில் வீட்டில் கத்துனா இவங்களை வந்து இவங்ககிட்ட மட்டும் மூலமாக பேசணும், அது மாதிரி பழகிடுச்சு. அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு சவுண்ட் அலர்ஜி இருக்குது. சவுண்ட் அலர்ஜி கிடையாது, டோட்டலாகவே எனக்கு அலர்ஜி சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. அலர்ஜினா தான் தலைவலி வந்துடும், சவுண்டு கிட்ட தலைவலி வந்துடும். இப்போ காது கிட்ட போய் ஓன்னு கத்த எல்லாருக்குமே தான், அது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். என்ன பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. ஸோ கம்ப்ளீட்டாக குழம்பு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மீன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி தான் வரணும், ஒரே ஒரு கலர். சைட்லேருந்து தான் கலர், இந்த நடுவில் கலர்னீங்கன்னா இதுக்கு இது மாதிரி ஆகிடும். ஸோ ஒரே ஒரு கலர் கலரையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஹீட்லேயே அந்த குழம்போட சூடு இருக்கு இல்லையா அதுலேயே அந்த வெந்துடும். ஏன்னா ரொம்ப சின்ன மீன் தானே, அது டக்குன்னு வெந்துடும். நினைப்பாங்க பேச மாட்டாங்க. இந்த அளவுக்கு பேசுறதே நான் ஜாஸ்தி, நான் வந்து ரொம்ப பேசுவேன். இவர் பேசுறதுல ஒரு 5% தான் நான் பேசுவேன், இதுவே ஜாஸ்தி. ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோன் வந்தால் தான் நம்ம வந்து பேச முடியும் இல்லையா. இப்போது நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பேசுறது நல்லா இருக்குது, ஸோ அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னதால் நானும் வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டால் நான் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தமிழை போட்டேன். டிக்டாக்லாம் எங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, வாயை திறந்து பாட மாட்டாங்க. இப்போதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இது இவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸில் கூட யார் துணை பேசினா கூட இவங்க சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. இப்படி இருந்துடலாம், நான் பேசி கெட்ட பேர் வாங்கிறதோட பேசாமே நல்ல பேர் வாங்கி போயிடலாம். அதுதான் உண்மை. மீன் ஆடிச்சா? மீன் ஃப்ரையும் ஆகிடுச்சு, சூப்பர் ஆகிடுச்சு பாருங்க. மீன் ஆகிடுச்சு, இன்றைக்கி ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சாச்சு. வெறும் குழம்பு மட்டும்தான், சாதம் வச்சு குழம்பு. நெத்திலி மீன் குழம்பு ஹாஃப் அன் அவர் கூட ஆகலை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. மீன் குழம்பு ரெடி. ஓ மை காட், இது ரெடி. இங்கே இங்கே நின்று கால் அங்கே வச்சுப்பாங்க, தடி ஊந்துருப்பேன் மீன் மேல. என் மூஞ்சி மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், டேக் கேர், சாப்பிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். கடையிலேருந்து ஊற்றிட்டு ஆவி பிடிக்கிறாங்க.
வாசனை வர இந்த ஜலதோஷத்துக்கு ஆவி பிடிக்கலாம் அப்படி ஆவி பிடிக்கிறாங்க. சரி ஓகே, காமி மீன் குழம்பு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். வெளிச்சத்தில் பாருங்க, அங்கே இருட்டா இருக்கு, சொன்ன படிச்சு எல்லாம் பண்ணணும், எங்கே டைம் இல்லை. ஓகேவா, மீன் இந்த மீனையும் காமிச்சிட்டேன், ஒரு தம்ப்னை நான் மீன் குழம்பு பிடிச்சிக்கிறேன், அவங்க மீனை பிடிச்சிப்பாங்க ஒரு ஃபோட்டோ. சரி சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க, சாப்பிட சொல்லுங்க, எல்லாரும் வாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன் வாங்க.